வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிபி முத்து. ஜிபி முத்துனா தெரியாதவங்க இருக்க முடியாது. எல்லா தரப்பு மக்களும் ஜிபி முத்தை வந்து பார்க்காம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் வந்து அவரை பற்றி வீடியோ போகணுங்கிறதுனால என்ன இருக்கும்னு போய் பார்த்தேன். உண்மையிலே சில வீடியோக்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, அவர்கிட்ட வந்து ஒரு பொய் கலப்பு இல்லை. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அவர் நடிக்கிறாரு, ஆக்ட் பண்ணுறாரு. நான் அப்படிலாம் கிடையாது. அவர் வந்து ரொம்ப இன்னோசண்டாக இருக்காரு. ரெண்டாவது வந்து அந்த தூத்துக்குடி மண்ணுக்கே உரிய ஒரு சின்ன நக்கல் அவருக்கு உடம்புக்குள்ள அது இருக்கு. பாடி மாடுலேஷன் தெரியுது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் ஆபாச வார்த்தைகளை அதிகம் யூஸ் பண்றதா இல்லை. சித்தப்பையில நாரப்பயிலங்கிறாரு, அந்த ஜாமான் முன்னேற்றம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் போடுறதுனால அந்த லெட்டரை படிக்கிறாரு. நிறைய பேர் அதை ரசிக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து அட்வைஸ் பண்றாங்க. ஃபேமிலி பெண்கள்லாம் கூட அவருக்கு அந்த கடிதத்தில் ஒரு கடிதம் கூட நான் போட்டிருக்கேன். அந்த கிளிப்பு மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். அதை பார்த்து சாலினி கம்ப்யூட்டர்ஸ் வேலச்சேரி சென்னை அனுப்பிவிட்டுருக்கீங்க. ஏதோ பார்ப்போம் ரட்டு ரொம்ப பெருசாக இருக்கு. சாக்லேட்டு என்ன ஏ அம்மா, அவனே படம்லாம் எடுத்து அனுப்பிவிட்டுருக்கீங்க. சே பார்த்தீங்களா, என் படத்தை அனுப்பிவிட்டுருக்கா. என் படம் இன்னொரு படம் வந்து எடுத்த அதிகம் அனுப்பிவிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அன்புள்ள ஜிபி, அது ஜிபிக்கு எனக்கு ஒத்த பி தான், நீங்கள் ரெட்டை பி போட்டியா தப்பு. ஜிபி முத்தண்ணா அவர்களுக்கு உங்கள் அன்புள்ள தங்கை அன்பு சரி சாரி இது ஒரு இது என் பாசோட தங்கச்சியாக இருந்திருக்கு போல இருக்கு. உங்கள் அன்புள்ள தங்கை ஆர்எம் கலையரசி எழுதும் அன்பு மெடலா மெடல். நீங்கள் நலமா மற்றும் குழந்தைகள் மனோ விஷ்ணு சின்ன மகள் பெரிய மகள் உங்கள் தம்பி மகள் நலமா. கண்டிப்பாக தம்பி எல்லாரும் நலம் நலம். அண்ணா அண்ணி அவர்களை கேட்டதாக சொல்லுங்கள். அண்ணா தங்களுடைய குடும்பத்தில் மிகவும் அழகாக உள்ளது. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் குடும்பத்துக்கு மிகவும் பிடிக்கும். நாங்கள் உங்களுக்குடைய பெரிய ரசிகன். நான் மிகவும் மனமான கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் வீடியோவை மனமார்ந்த கஷ்டத்தில் இருந்தாலும் மனமான கஷ்டத்தில் மனம்தான் வாசம் இல்லை அப்படி வாயில் ரெண்டு வார்த்தை வரதான் செய்யும். இதில் மனமான கஷ்டத்தில் மிகவும் மனமாக மறுபடி வார்த்தைக்கு பின்னாடி போயிட்டு மிகவும் மனமான கஷ்டத்தில் இருந்தாலும் தங்களுடைய வீடியோவைகளை தன் பார்த்து அண்ணா என் குழந்தைகளுக்கு என் கணவருக்கும் உங்கள் பெரிய ஃபேன். என் கணவர் பெயர் முத்து. என் குழந்தைகளின் பெயர் சாலினி ராம் கணேஷ். அவர்களின் பெயரை நீங்கள் கண்டிப்பாக சொல்லவும். கண்டிப்பாக சாலினி ராம் அவங்க பேரை கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். கிடைத்தால் இந்த அன்பு தங்கையின் வீட்டுக்கு பிள்ளைகளை அண்ணியும் அழைத்து வாருங்கள். அண்ணா ப்ளீஸ் நீங்கள் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். உயிர் நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக சந்தோஷம் தங்கச்சி. வர நீங்கள் மனிதர்களின் நேரமை அன்புகளை சம்பாதித்து விட்டீர்கள். அண்ணா உங்களுக்கு நேரம் இருந்தால் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறமா. நிறைய பேர் வந்து அவரை வந்து ஒரு சகோதரனா ஒரு அண்ணனா தம்பியா நினச்சி லெட்டர் எழுதுறாங்க. அவங்க பேர்லாம் படிக்க சொல்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து உலகத்தில் ஏன் எப்படி இருக்குன்னா, உலகத்தில் எல்லாரும் அன்பு தேவைப்படுது. அவங்க விட பேசுறதுக்கு ஆள் இல்லை. கடிதம் மூலமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. திரும்ப கடிதம் எழுதுகிற பழக்கம் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஜிபி முத்து மாதிரி ஆட்கள் நிறைய பேர் வந்தாங்கன்னா, இது மாதிரி இந்த கடித போக்குவரத்து கடிதம் எழுதுவது என்பது ஒரு கலை இருக்கு இல்லையா. அந்த எழுது கடிதம் எழுதுறது கிடையாது, எல்லாம் போர்டில் பேசுகிறாங்க. அந்த கடிதம் எழுதுங்கிறது உற்சாகப்படுத்துறது இவரோட சக்ஸஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது இயப்பா எல்லா கடிதம் நிறைய பேர் பரிசு பொருள் அனுப்புறாங்க. சிலது கிண்டலுக்கு மிளகா பொடி அனுப்புறாங்க, யூஸ் பண்ண மாஸ்க் அனுப்புறாங்க. எதை பத்தியுமே அவர் கண்டுக்காம எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வாங்கி போட்டுக்கிற மாதிரி இவர் மைண்டு வந்து செட் ஆயிடுச்சு. செட் ஆகினாலே ஒரு பார்க்கறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கு. நிறைய ஒருத்தர் ஆனால் ஒருத்தர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணி ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு போட்டார் கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரஸ்ட், அது என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்காரு. அதனால வந்து நம்ம ஜிபி முத்து வந்து சாதாரணமாக நீங்கள் இடம் போட்டுற முடியாது. என்ன என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த தர்மாக்கோள் விட்ட செல்லூர் ராஜு, அதுக்கப்புறம் அணில் கதை சொன்ன செந்தில் பாலாஜி, இவங்கெல்லாம் தாண்டி உண்மையிலே இவர் வந்து பயங்கரமான காமெடியன். அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமான காமெடியனு, இவர் வேறு மாதிரி காமெடியனு. எல்லா லெட்டரையும் எதையுமே மறைக்காமல் படிக்கிறாரு, மறைக்காமல் சொல்கிறாரு என்னங்கிறத உண்மையை சொல்கிறாரு. இவர் தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணார் ஒரு வருஷம் முன்னாடி. அது கூட என்ன காரணங்கிறத சொல்லியிருக்காங்க.
அது டிவிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இவருக்கு இன்னும் கொஞ்சம் ரசிகர்கள் அதிகமாக போனாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி அதாவது ஒரு எப்போ பார்த்தாலும் யூடியூப்பை திறந்தால் ஜாதி சண்டை, அந்த சண்டை, நீட்டு சண்டை, அப்புறம் இவன் கட்சி பெருசா, என் கட்சி பெருசா, இவரு அவரு அவர் நிரம்பி முறித்து விட்டார், நெத்தியில் பலாரண்டார் இருந்தார், கேட்ட பதிலுக்கு இந்த தரும அடி கொடுத்தாருன்னு என்னமோ உண்மையாக அடி கொடுத்த மாதிரி பதில் சொன்னதுக்கு அப்படி பயங்கரமாக பூச்சி பூசி மெழுகி அப்படி என்னென்னவோ போடுறானுங்க அவனுங்க. அதெல்லாம் தாண்டி இந்த ஜிபி முத்துமாக்களோட வீடியோக்கள் வந்து சில நேரத்தில் வந்து ஒரு அது பார்க்கும்போது ஒரு மனம் வந்து ஒரு சின்ன சாந்தாடையது. ஒரு வக்கரமான விஷயங்களை பார்க்கறதோட இது மாதிரி ஒரு ஒரு காமெடி இன்ஜெக்டட் இதுதான் ஜிபி முத்து. இன்னும் நல்லா ஏன்னா அவர் ஒரு வீடியோ கூட சொல்லியிருக்காரு, எந்த யூடியூபரையும் நம்ம வந்து தரக்குறவா பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அது சாதாரணமாக அவனும் சொல்ல மாட்டாங்க. உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்கு இது ஏறிட்டு போனாலே இன்னும் பார்த்து வைத்தரசு விடுவான். ஆனால் அப்படி கிடையாது, எல்லாரையுமே வந்து ரசிக்கிறாரு, எல்லாரையுமே வந்து பாராட்டுறாரு. இது மாதிரி மக்கள் வந்து வர்றது வந்து ரொம்ப அபூர்வம். நன்றி மக்களே, அவர் நல்லா வரணும்னு நம்ம உங்களோட சேர்ந்து நானும் வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளைக்கான எடுத்துங்க, பெரிதொரு காணொலியும் உங்களை சந்திக்கிறேன். நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு நீங்கள் வெள்ளைக்கான தான் வரும். நன்றி, வணக்கம்.